ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். தொடக்க நூல் அதிகாரம் 3:9. ஆதாமும் ஏவாளும் விலக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டு பாவம் செய்தார்கள். அதனால் கடவுளின் முன்வர பயந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். அது ஆண்டவருக்கு தெரியும். இருப்பினும் அவர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கிறார். ஆதாம் தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடம் செல்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆடைகளை உடுக்க வைத்து தண்டனை கொடுத்து ஏதேனை விட்டு வெளியே அனுப்புகிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவர், நாம் எங்கு இருக்கின்றோம், எந்த நிலையில் இருக்கின்றோம், எப்படி இருக்கின்றோம் என்று நம் வாயால் சொல்ல விரும்புகிறார். என் பிள்ளை 2 நாட்களாக என் பாதத்தில் அமரவில்லையே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு வரவில்லையே, என்னிடம் பேசவில்லையே என்று நாம் வாயிலிருந்து அறிய விரும்புகிறார். அவர் விசாரிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தாலும், நோயில் இருந்தாலும், பணத்தேவையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர் அதற்கு வழிகாட்டுவார். ஜெபம். ஆண்டவரே, எங்களை தேடி அலைகின்றவரே, உமக்கு நன்றி. எங்களை விசாரித்து அறிந்து எங்கள் பாவங்களை மன்னித்து நோய்களை போக்கி கவலைகளை அக்களிப்பாக மாற்றி குறைவுகளை நிறைவாக்கி மிகுந்த சமாதானத்தை தருபவரே, உமக்கு நன்றி. எங்களை உம்மை விட்டு பிரிய விடாதேயும். எங்கும் எப்பொழுதும் எங்களோடு இருந்தருளும். ஆமீன்.